Hi viewers, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஈதுக்கு நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு நம்ம இந்த பிளாக்ல பார்க்க போறோம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கடல் பாசி செய்ய தண்ணியில சுடு தண்ணி போட்டிருக்கேன் அடுப்புல. இது வந்து சைனா கிரஷ். இதை வச்சு தான் நான் இப்போ கடல் பாசி செய்ய போறேன். உங்களுக்கு ஜெல்லி புட்டிங் இருந்தாலும் நீங்கள் ஜெல்லி புட்டிங் வச்சு செஞ்சுக்கலாம். இந்த ஒரு பேக்கெட்டுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நான் இந்த பாட்டிலில் வந்து குவான்டிட்டி எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ அளவுன்னு. நான் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுறதுனால ஒரு 6 to 7 கிளாஸ் மாதிரி வாட்டர் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டர் நல்லா பாயில் ஆகட்டும். இதுதான் நான் எடுத்திருக்க குவான்டிட்டி. சைனா கிரஷ் இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். இது வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சர்க்கரையே பொடி பண்ணி வச்சுருக்கேன் சீக்கிரமாக மெல்ட் ஆகிறதுக்காக. இது நான் யூஸ் பண்ணுற கலர் ஃபுட் கலர் பிஸ்தா எசன்ஸ். அது இப்போ தண்ணி பாயில் நல்லா பாயில் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சோடனே சைனா கிரஷை வந்து போட்டுக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகணும். தண்ணி கூட நல்லா ஜெல்லாகி நல்லா மெல்ட் ஆகணும். இல்லைன்னா நம்மளோட சைனா கிரஷ் வந்து திட்டு திட்டு ஆகிடும். அதனால் ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் இருந்தால் மிக்ஸ் பண்ண வேணாம், ஹை ஃப்ளேமில் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக அது கரைஞ்சிரும் சைனா கிரஷ்ஷு. இந்த மாதிரி தண்ணியோடு அது நல்லா ஜெல்லாகிடணும். இப்போ நம்ம இதில் இந்த சுகரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சுகரை வந்து பொடி பண்ணாமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் அது மெல்ட் ஆக லேட் ஆகும். இதுனா உங்களுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். நான் இங்கே பாதாமை நல்லா துருவி வச்சுருக்கேன். நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம இதில் இந்த பாதாமை சேர்த்துக்கலாம், லைட்டாக சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம பிளேட்டில் ஊற்றிட்டு அப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா அந்த சைனா கிரஷோட ஜெல்லாக இருக்க தான் நம்ம இப்போ சேர்க்குறோம் பாதாமை. இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும் சைனா கிரஷ். இப்போ இது வந்து பாயில் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம இந்த மாதிரி ரவுண்டு பிளேட்டில் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அது வந்து நல்லா செட் ஆகிடும் பிளேட்டில். நீங்கள் பவுலில் இதில் வேணால் ஊற்றி வைக்கலாம் உங்களோட ஷேப்பை பொறுத்து. நான் இது வந்து லேயராக கட் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது வந்து செட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 to 3 drops விடுங்க, கரெக்ட் கலர் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ பார்த்தீங்களா நம்மளோட பிஸ்தா எசன்ஸ் பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பாதாம் நம்ம மேலே போட்டோம் இல்லையா, அது எவ்வளோ ஒரு லேயராக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்கும், அட்ராக்டிங்காக இருக்கும் பிஸ்தா கலர். அதோடு அந்த பாதாம் சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக ஆறினோன்னா அந்த பாதாம் பவுடர் இருக்கு இல்லையா நம்ம துரி வச்சுருக்கோம், அதை லைட்டாக மேலே துவிக்கோங்க. அது ஏன்னா அந்த லேயர் மேலே நிற்கிறதுக்காக இந்த பாதாம் தூவுறேன். இன்னும் ஆறிட்ட அப்புறம் நீங்கள் தூவினீங்கன்னா நல்லா மேலே மேலேயே நிற்கும். இப்போ நான் செய்ய போகிறது வந்து முட்டை வச்சு
இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முட்டை, சக்கரை பொடி, தேங்காய் பால், அப்புறமா பாதாம் நான் அரைச்சி வச்சிருக்கேன் லைட்டாக, அது மிக்ஸ் பண்ண ஒரு பவுல். எக் பீட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டையே லேயர் பை லேயராக உடச்சி ஊற்றிக்கலாம் அந்த பவுலில். ஃபுல் எக், நான் மொத்தம் இப்போ குவான்டிட்டி வந்து 12 eggs எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால், தேங்காயில் இருக்க ஃபஸ்ட்டு பால் எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சர்க்கரை பவுடர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பவுடரில் ஏலக்காய் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா எக்கோடு பீட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஜெல்லாகி வரணும், ஒன்றா மிக்ஸ் ஆகிடணும் எல்லாம். இப்போ நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த தேங்காய் பாலில், கெட்டி தேங்காய் பால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணி ஒரு 10 minutes நல்லா பீட் பண்ணிக்கோங்க, தேங்காய் பாலோட ஜெல் ஆகிறதுக்காக, ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நம்ம பீட் பண்ணி முடிச்சோடனே இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். இது நேம் நான் சொன்ன இல்லையா, வட்லாப்பம் இது பேர். இது டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் அடுப்பில் இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி எடுத்திருக்கேன். அந்த ஸ்டாண்டு மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒழுங்காக வச்சுக்கோங்க. இதை இப்போ நல்லா ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இட்லி மூடி வச்சு மூடிடுங்க. இது 25 minutes பாயில் ஆகணும். 25 minutes பாயில் ஆகணும்னு நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா பாயில் ஆகிருக்கு. இதை பாயிலிங் டெஸ்ட் எப்படி பண்ணுறோன்னா, நம்ம பணியாரம் வந்திருப்போம் இல்லையா, அந்த அந்த குச்சியை உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் அந்த எக் அண்ட் தேங்காய் பால் வந்து நல்லா பாயில் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான வட்லாப்பம் ரெடி ஆகியாச்சு. இந்த மிக்ஸ் என்னதுன்னா, நான் குலோப் ஜாம் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் என்னென்ன போட்டு மிக்ஸ் பண்ணேன்னா, குலோப்ஜாம் மாவு, மில்க் மேட், பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஒரு 20 minutes ஊற வச்சுக்கோங்க, நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னோட ஈதோட ப்ரீ ப்ரிப்பரேஷன். அதாவது நான் இதெல்லாம் நைட் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போ தான் குலோப் ஜாம் உங்களுக்கு வந்து ஸ்டெக்சர் நல்லாயிருக்கும். இப்போ குலோப் ஜாமை நம்ம லேயர் பை லேயராக இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம், ரவுண்ட் பண்ணி. இப்போ நம்மளோட அழகான குட்டி குட்டி பால்ஸ் வந்து ரெடி ஆயாச்சு. இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கடாயில் ஆயில் எடுத்திருக்கேன் தேவையான அளவு. இந்த பால்ஸை அதில் போட்டு நல்ல டீப் ஃப்ரை, கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட குட்டி குட்டி குலோப் ஜாம் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் லேயர் லேயராக எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே நான் சைடில் சர்க்கரை பாகு எடுத்திருக்கேன். 1.5 glass சர்க்கரைக்கு 2 glass தண்ணி ஊற்றிருக்கேன் சர்க்கரை பாகுக்கு. அதில் ஏலக்காவை லைட்டாக நசுக்கி போட்டிருக்கேன் அதோடய ஃப்ளேவருக்காக. இப்போ இந்த குலோப் ஜாமை நம்ம நல்லா பொறிச்சி போட்டுக்கலாம்.
பிளாக் ஆக்கிடாதீங்க, அது ஒரு மாதிரி ஜீராவில் இறங்கி அது ஒரு மாதிரி பிளாக் டெக்ஸ்சர் கொடுத்துரும். ஜீரா கலர் மாறிடும். இப்போ இதை நம்ம லேயர் லேயராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஜீரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுன்ட்டு அப்புறம் ஜீராவில் குலோப்ஜாமு போடுங்க. ரெண்டுமே நல்லா ஆறி இருக்கணும். நம்மளோட குட்டி குட்டி க்யூட்டான குலோப்ஜாம்ஸை நம்ம ஜீராவில் டிப் பண்ணிக்கலாம். எல்லா குலோப்ஜாமும் போட்டுக்கோங்க. இது நம்மளுக்கு ஓவர் நைட் ஊறினாதான் ஜீராவில் நல்லா ஊறும் குலோப்ஜாமுன்ஸ். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த குலோப்ஜாமுன், இது என்னோடய ஆர்ட், சிம்பிள் ஹார்ட். எனக்கு தெரிஞ்ச மெஹந்தியை நான் சும்மா போட்டேன். அப்போ டைம் வந்து 1:30 நான் மெஹந்தி வைக்கும்போது. பிடிச்சிருந்தா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் வைக்க. இது வந்து சாட்டர்டே பிளாக். லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பக்ரீத்க்கு. நான் வந்து பிரியாணியோட ஸ்டார்டிங்லேருந்து பிளாக்ஸ் எடுக்கல. நானா சைட் பை சைடு இதில் என்னென்ன போட்டோன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில், அப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்கலத்தையும் இடித்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா எல்லா ஜெல்லாகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம ஆட்டுக்கறியை குக்கரில் ஒரு 2 விசில் வேக வச்சு இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். அதை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஜூசினஸ் பிரியாணியில் நல்லா இறங்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதில். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் எவ்வளோ ஆயிலியாக இருக்குது பார்த்தீங்களா. நம்மளோட ஆட்டுக்கறியில் எப்பயுமே வந்து மட்டனில் ஆயில் வந்து அதுவே ரிலீஸ் ஆகும். அதனால் நீங்கள் பிரியாணியில் ஆயில் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணியும் விடும் ஆட்டுக்கறியில். கொழுப்பான ஆடாக இருந்தால் இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து நிறையா விடும். இது பாருங்க எவ்வளோ அழகாக பப்புள்ஸ் பப்புள்ஸாக கொதிக்குது. இதில் நான் வந்து சாஃப்ட்னஸ்க்காக 1 பேக்கெட் தயிர் ஆட் பண்ணேன். தயிர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆட்டுக்கறி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது நம்ம வடித்த பாஸ்மதி ரைஸ். இதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னொரு நாள் பிரியாணியோட ஃபுல் பிளாக் நான் உங்களுக்கு எடுத்து, ஃபுல் ரெசிபி நான் உங்களுக்கு எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். போன ஒரு பிளாகில் வந்து ப்ரான் பிரியாணி வந்து பிளாக் போட்டிருப்பேன். அந்த பிளாகில் கூட போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு. இப்போ நம்மளோட மட்டன் பிரியாணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து தம் போடுறதுக்கு முன்னாடி லெமன் பிழிஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே 1.5 லெமன் எடுத்திருக்கேன் நான். 2 கிலோ அரிசி, 1 கிலோ மட்டன் வந்து நல்லா தம்மாகட்டும். தம்மான நம்மளோட டேஸ்டியான இம்மியான பிரியாணி ரெடி ஆகிடும். தம் பண்ணும்போது அடுப்பில் நெருப்பெலாம் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் செஞ்சேன் இல்லையா குலோப் ஜாமுன்,
இம்மியான பிரியாணி அண்ட் ரைத்தா. இது நம்ம நைட்டு செஞ்சோம் இல்லையா, எக் வச்சு. அது இது கடல் பாசி, சைனா க்ரஷ் வச்சு செஞ்சது. இது நம்மளோட குட்டி குலாப் ஜாம். பார்க்கறது எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது. இது நான் வந்து அரிதா அண்ட் சேமியா, இது நான் உங்களுக்கு வந்து வாழை இலையில் வச்சு காட்டுறேன். ஒரு குலாப் ஜாம் வச்சுக்கோங்க, அது கூட வட்லாப்பம், அது கூட சைனா க்ரஷை வச்சு செஞ்ச ஜெல்லி, அதுக்கப்புறம் பாயாசம், ரைத்தா அண்ட் நம்மளோட மட்டன் பிரியாணி. இந்த பிளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய பிளாக்ஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வர என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.